ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, இறை ஆட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார், அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைத்ததும் அவர் அருவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறை ஆட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த உவமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்திலிருந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இதையை பல ஊமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகளால் இன்று அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். ஆண்டவர் இறை அரசை பற்றி சொல்லுகின்றார். அந்த இறை அரசு எத்தகையது என்று சொல்லுகின்றார். எவ்வளோ பெருசு! இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு கற்பனை, இறை அரசுனா என்ன கற்பனை பண்ணுவோம்? ஐயோ, ரொம்ப பெரிதாக இருக்கும், ஒரு சமுத்திரம் போல, ஒரு கடலை போல இருக்கணும்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, இறை அரசு வந்து ஒரு கடுகு, அந்த விதை போல. கடுகு விதை எவ்வளோ எவ்வளோ பெருசு! அம்மா மார்கள்லாம் நிறைய பேர், ஆண்களும் சில பேர் சமைக்கிறோம்ல, இந்த கடுகு எவ்வளோ! அது ஒரு சின்ன துள்ளி தான் கடுகு. கடுகு அளவில் இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, அதை ஒப்பிடுகிறாரு. இறை அரசு கடுகு போல இருக்குதான். அது என்ன அர்த்தம்? இறை அரசு கடுகு போல இருந்தால் என்னங்க? இதுதான் ஒரு சின்ன துள்ளி தான். ஆனால் அது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலை. இறை அரசு கடுகு போல இருக்கிறதுனா, உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் கடுகு போல ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த இறை அரசு எத்தகைய பெரிது என்று உணர்வீர்கள். எத்தகைய பெரிது அந்த இறை அரசு என்று உணர்வோம். ஆங்கிலத்தில் நான் இப்பொழுதும் சொல்லுவேன், கேட்டிருக்கிறேன் இதை கூட, திங் பிக் ஸ்டார்ட் ஸ்மால் ஸ்டார்ட் நவ். அதாவது பெரிதாக சிந்திங்கள், பெரிதாக சிந்திங்கள், ஆனால் சிறிதாக ஆரம்பியுங்கள், இப்பொழுது ஆரம்பியுங்கள். என்னத்தை அது ஆரம்பிக்கிறது? இப்போ நிறையா பேர் பெரிய பெரிய வீடு, சில பேர் உங்களுக்குள்ள பெரிய பெரிய வீடு, அழகான பெரிய வீடு கட்டியிருக்கலாம். அந்த வீட்டில் ரெண்டு மூணு காடி, பெரிய பெரிய காடிங்க, போஷே, பிஎம்டபிள்யூ, இதெல்லாம் வச்சுருக்கலாம். அது எப்படி வந்துச்சு? நீங்கள் பிறந்தோனிய படிப்பு முடிஞ்சோடனே உடனே எல்லாம் வந்துருச்சா? இல்லை. ரெண்டு காரணம், ரெண்டே ரெண்டு காரணம் தான் இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய பெரிய ஒரு பெரிய பொருள்லாம், வீடோ அல்லது பொக்கிஷம் வச்சுருக்கிறீங்க சொல்லாமல், ரெண்டே ரெண்டு காரணம். ஒரு காரணம் உங்களுடைய உழைப்பு, உங்களோட முயற்சி. இன்னொரு காரணம் தில்லுமுள்ளு. ஊரை ஏமாற்றிட்டு, பல பேரை ஏமாற்றிட்டு, நாட்டில் நிறைய பேர் இருக்கிறானுங்களே அரசியல்வாதிலாம்,
ஊரை ஏமாத்தினு இதெல்லாம் காசை சேர்த்து வச்சுக்கிட்டு நான் தான் பணக்காரன் என்று பீத்திக்கிட்டு இருக்கிறது. அது ரெண்டில் நீங்கள் எந்த வம்சத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு கேட்டுக்கணும். நிறையா பேர் நிச்சயமாக நீங்கள் உழைப்பு போட்டிருக்கிறீங்க, கஷ்டப்பட்டிருக்கிறீங்க, நிறையா படித்திருக்கிறீங்க, அந்த ஆற்றல் பெற்றிருக்கிறீங்க. ஆனால் எப்போ எப்படி வந்துச்சு இதெல்லாம்? படிப்படியாக நாள் போக நாள் போக அதை நீங்கள் சேமித்து வைத்திருக்கிறீங்க. உங்களோட உழைப்பு, உங்களோட கஷ்டம், உங்களுடைய வேர்வை. ஆனால் ஆரம்பித்தது ஒன்றும் இல்லை. ஒரு 100 பேர் 100 வெள்ளியோ 1000 வெள்ளியோ 10,000 வெள்ளியோ இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் லட்சத்துக்கணக்கில் வச்சுருக்கலாம். அது எப்படி வந்துச்சு உங்கள்கிட்ட? ரெண்டு காரணம் சொன்னல, ரெண்டு காரணம். அதே போல் உங்களுடைய விசுவாசத்தில் சில பேர் பார்த்தீங்களா எவ்வளோ ஆழமான விசுவாசம் இருக்குது. சில பேரோட விசுவாசம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தால் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் கடுகளவு இருந்தால் போதுமான்னு சொல்கிறாரு. நீ கடுகளவு விசுவாசத்தில் ஆரம்பி. இப்போ ஜோமால இப்போ வந்து உங்களுக்கு கர்த்தரங்குக்கு போறீங்க, கர்த்தரங்கு போனோன்னு எல்லாம் உற்சாகம் வந்துருச்சு. இன்னும் கோ ஃபார் ரிட்ரீட், இன்னும் ஃபாதர் கர்த்தரங்க நடத்துங்க, ஃபாதர் கார் நடத்துறங்க, எல்லாம் உற்சாகம் வந்துருச்சு. ஓ கர்த்தரங்கு முடிச்சாச்சு, வீட்டில் போயிட்டு ஒரு ஜோமால செஞ்சிருவோம், நான் பைபிளை படிப்பேன். எத்தனை நாளைக்கு? ஒரு நாள், ரெண்டு நாள், மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வாரம். இதுதான் சொல்றது, பெரிதாக நினைக்கிறது, பெரிதாக ஆரம்பிக்கிறது, சிறிதாக முடிக்கிறது. ஒண்ணுமே இல்லை, கடைசியில் சப்புன்னு போச்சு. ஆனால் நீங்கள் ஒரு கர்த்தருக்கு போனா, உதாரணம் சொல்றேன், கர்த்தருக்கு போயிட்டு ஓ அங்க நிறைய எனக்கு வந்து ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு, நிறைய உற்சாகம் கொடுத்துருக்காரு, ஊக்கம் கொடுத்துருக்கிறாரு, சிறிதாக ஆரம்பிங்க. இப்போ உங்களை தியானம் பண்ண சொல்றேன். ஒரு டாக் கொடுத்துட்டாங்களா? யாராவது ஒருத்தவங்க டாக் கொடுத்துட்டாங்க, தியானத்தில் இது அடங்கி இருக்குது, தியானம் இப்படி, தியானத்தில் வந்து உங்களை சக்கரெல்லாம் அப்படியே தொடர்ந்து விடும், அப்படியே ஆண்டவரை நீங்கள் உணரலாம், அப்படியே பரவச நிலைக்கு போயிடுவீங்க, நீங்கள் உங்கள் அறியாமையே மேலே எழுந்திருவீங்க, மேலே போயிடுவீங்க, பறந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டோன்னு ஒரு நாள் முழுதும் ஒரு டாக் கொடுத்துட்டாங்களா, நீங்கள் என்ன செய்வீங்க? வீட்டில் போய் உட்காருவீங்க ஒரு மணி நேரம். ஐயோ, முத நாள் தான், ரெண்டாவது நாள் போச்சு, மூணாவது நாள். உங்களை என்ன செய்ய சொல்கிறேன், தியானம் என்றால் உதாரணம் சொல்கிறேன், போய் இன்னைக்கு ஆரம்பிங்க தியானத்தை, இன்னைக்கு ஆரம்பிங்க. எத்தனை மணி நேரம் உங்களை நான் சொல்றது? 5 நிமிஷம், அஞ்சே நிமிஷம் முடியுமா? 5 நிமிஷம் மௌனமாக இருங்க, சத்தம் போடாம, சிந்தனைக்கெல்லாம் இடம் கொடுக்காம. அந்த 5 நிமிஷத்தில் ஆரம்பித்தால் நீங்க எங்கேயோ போவீங்க, ஒரு மணி நேரம் அமைதியாக உட்கார்ந்து இருக்கலாம். பெரிய பெரிய ஞானிகளாம் எங்க ஆரம்பிச்சாங்க? ஆனா நம்மளாம் என்ன, தலைகளை எல்லாம் உள்தாவா செய்யறோம், தலைகளை ஆரம்பிக்கிறோம். ஒரு திருவிழாக்கு வரோம், திருவிழாக்கு போயிடும், பெரிய பெரிய திருவிழாக்கு போகிறோம், அண்ணம்மா திருவிழா, அந்துணியார் திருவிழா, அண்ணம் அப்புறம் யூதை தாதையு திருவிழாக்கு போகிறோம். நல்லது, போயிட்டு வாங்க. அது பெரிய 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 கூட்டம், பெரிய கூட்டத்தில் உங்களோட விசுவாசம் பெரிதாக இருக்குமா, அல்லது பெரிய கூட்டத்தில் உங்கள் விசுவாசம் கடுகளவு இருக்குமா? அந்த கடுகளவு இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் பெரிதாக ஆக்கணும், அழகாக ஆக்கணும், சிறப்பாக ஆக்கணும், அது ஜொலிக்கணும் அந்த விசுவாசம். அதுதான் ஆண்டவர் அழைக்கிறார் உங்களை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோயிலுக்கு வந்துட்டு, அது வந்து கடுகளவு தான் நீங்க வந்திருக்கிறீங்க. ஏனென்றால் 7 நாட்களில் ஒரு மணி நேரம் தான் கோயிலில், மிஞ்சி மிஞ்சி போனால் 1.5 மணி நேரம் தான் கோயிலில் கொடுக்குறோம். ஆனால் ஒரு வாரம் பொழுதும் நான் வெளியே செலவு பண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அதனால் அன்பார்ந்தவர்களை படிப்படியாக அப்போ ஆரம்பிக்கிறது வந்து எதுவுமே வந்து, சில பேர் வந்து ஜோமாலை செய்வாங்க, நான் சொல்லியிருக்கிறேன் சில சமயத்தில் ஒரு ஜோமாலை முழுமையாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அப்போ ஒரு மணி ஜோமாலை செய்யாதீங்க ஆரம்பத்தில், 10 மணி செய்தால் போதும். ஒரு மணி நேரம் சில பேர் ஒரு ஜோமாலோ ரெண்டு ஜோமாலோ செய்வாங்க, நல்லது. அந்த நிலைக்கு வந்துட்டீங்களா, வெரி குட். இல்லாட்டினா அருண்ரைந்த மரியை வாழ்க, கர்த்தரமுடன் இயேசுவை, அந்த கதவை சாத்து, அருண் இந்த மாதிரியே வாழ்க, சாவி இங்கே வச்சுட்டேன், அடுப்பு அட, அந்த நெருப்பு அட, இப்படி சொல்லிக்கிட்டு இருப்போம் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே. ஏன்னா ஃபோக்கஸ் இழந்துருவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆழமாக அந்த ஃபோக்கஸ் இருக்குதோ, எத்தனை மணி நேரம் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் ஆரம்பமே அப்படி போயிடாதீங்க. நிறைய பேர் ஆரம்பமே அப்படி போயிடுறாங்கனால நிறைய செமினாருக்கு போவோம், பயிற்சிக்கு போவோம், அதுக்கு போவோம், இதுக்கு போவோம், நிறைய குமித்தி வச்சுருப்போம், குமிச்சு வச்சுருப்போம்,
நிறைய சேர்த்து வச்சிருப்போம். எங்க எல்லாம் அங்க வீட்டில் அறையில் வச்சிருப்போம், மேசையில் வச்சிருப்போம், அங்கே வச்சிருப்போம், இங்கே. ஆனால் இங்கே என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறோம், இங்கே என்னத்தை குமிச்சு வச்சிருக்கிறோம், அதான் முக்கியம். அன்பார்ந்தவர்களே, இதை தான் நம்ம பார்க்க வேண்டும். ஆண்டவரோடு நீங்கள் இருந்தோம் என்றால் அவர் படிப்படியாக உங்களை அவர் உணர்த்துவார். மனிதர் தம் வழியை வகுத்து அமைக்கின்றார், மனிதர் தம் வாழ்வை வகுத்து அமைக்கின்றார், ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவரோ ஆண்டவர். மனிதர் தம் வழியை வகுத்து அமைக்கின்றார், ஆனால் அதில் அவரை வழி நடத்துபவரோ ஆண்டவர். இது யார் சொல்றது? திருமொழிகள் 16:9 திருமொழிகளில் 16:9 சொல்லுகிறது. அது என்ன அர்த்தம் என்றால், நான் என்னுடைய பாதையை சரியாக போய் கொண்டிருந்தேன் என்றால் அவர் என்னையே தொடர்ந்து வழி நடத்துவார். ஆனால் தப்பான பாதையில் போய் கொண்டிருந்தேன் என்றால் அவர் உங்களை வழி நடத்த மாட்டார். அப்போ படிப்படியாக வழி நடத்துறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன கடுகு போல ஆரம்பிக்கணும், பொறுமையாக, அமைதியாக, ஒவ்வொரு நாளும் ஒரு நாளில் போயிட்டு. நான் சொன்னது போல தான், தியானம் சொன்னதில்ல, அது போல தான் பைபிளை வந்து நிறைய பேர் பைபிள் கிளாஸ் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லது. பைபிள் கிளாஸ்க்கு நான் போகிறேன்லா, பைபிள் கிளாஸுக்கு போகிறேன். பைபிள் கிளாஸ் போயிட்டு அப்புறம் என்ன நடக்குது என் வாழ்க்கையில்? பைபிளில் நிறைய அறிஞ்சு வச்சுருக்கிறேன், அப்புறம் ஆரம்பிக்கிறேன் பைபிள் படிக்க. எத்தனை நாள் இந்த பைபிள் படிக்க போகிறேன்? பைபிள் கிளாஸ்க்கு வந்துட்டு அந்த பைபிள் கிளாஸில் நான் அது வந்து என் வாழ்க்கையில் நடைமுறைகளில் கொண்டாடுறேன்னா? அப்போ ஆண்டவர் கொண்டாட வேண்டும் என்றால் படிப்படியாக, அமைதியாக, பொறுமையாக அதை கடைப்பிடிக்க வேண்டும். என்னுடைய முதல் வாசகத்தில் இசைக்கியலில் மக்கள் ரொம்ப தாழ்ச்சி மனப்பான்மையோடு இருந்தவர்தான் ஆண்டவர் வந்து அவங்கள வந்து தூக்கினார். அப்போது தாழ்ச்சி மனப்பான்மை வந்து கடுகு போல, தாழ்ச்சியாக இருக்கிறவங்க கடுகு போல, பெருமையாக இருக்கிறவங்க என்ன போலன்னு தெரியல. அப்போது கடுகு போல ஆரம்பிப்போம், ரொம்ப பொறுமையாக, அமைதியாக, சிறிதாக ஆரம்பிப்போம், அது பெரிதாக மலரும். இப்போ பாருங்கள், அவர் ஒப்பிட்டிருக்கிறாரு. அந்த கடுகு வந்து அது விதைக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு சின்ன கடுகு தான், ஆனால் அது வளரும் பொழுது எத்தகைய பெரிய மரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதில் பறவைகள் வந்து உட்கார்ந்துருப்பாங்களாம், உட்கார்ந்துருக்கிற அளவுக்கு அந்த இலைகள் கிளைகள் உண்டு. அப்போ நீங்களும் நானும் விசுவாசத்தில் கடுகு போல இருக்காமல் அந்த கடுகை விதைக்கும் பொழுது அந்த கடுகு வந்து பெரிய மரமாக மாற வேண்டும். அது நீங்களும் நானும் அந்த மரம் போல ஆக வேண்டும். அந்த கிளைகளில் வந்து அந்த பறவைகள் உட்கார அந்த அளவுக்கு வலிமை இருக்க வேண்டும். அப்போ தாழ்ச்சியில் வந்து அது வந்து பலவீனம் அல்ல, அது முக்கிய மற்றது அல்ல என்று நினச்சிக்காதீங்க. அதில் தான் வலிமை இருக்கிறது, அதில் தான் சக்தி இருக்கிறது. அந்த தோல் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஒரு மனிதனாக ஒரு இறை பிள்ளையாக இருக்க வேண்டும். தோல் கொடுக்கும் மற்றவர்களுக்கு, அது தோல் கொடுக்கும் என்றால் இந்த தோல் இல்லை, இந்த விசுவாசத்தில் அதிகமாக அங்கே இருந்தீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களிடம் வந்து உங்களுடைய அந்த உதவியை நாட வர முடியும். இல்லாவிட்டால் உங்களிடம் யாரும் வரமாட்டாங்க, உங்களை பார்த்துட்டு ஓடிடுவாங்க. அதான் ஆண்டவர் லூக்காஸ் 16:10 சொல்லுகின்றார். லூக்காம் 16:10 சொல்லுகிறார், மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில் நம்ப தகுந்தவர்களாய் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராய் இருப்பார். மிக சிறியவற்றில், அதாவது சின்ன காரியத்தில் உங்களை நம்ப முடிஞ்சால் பெரிய காரியத்திலையும் உங்களை நம்ப முடியும். நீங்கள் சின்ன காரியத்தில் கோட்டை விட்டுட்டீங்களா, உங்களை நம்ப முடியுமா? சில பிஸ்னஸ்காரங்க அப்படி தான், சின்ன பிஸ்னஸ் கொடுத்தாலே அதிலே கோட்டை விட்டுருவாங்க. அப்போது சின்ன படிப்பில், ஃபார்ம் 3 படிப்பில் நீங்கள் ஃபெயில் பண்ணிட்டீங்களா, ஃபார்ம் 5, ஃபார்ம் 6 யூனிவர்சிட்டி அளவுக்கு போக முடியுமா? அதே போல தான் சின்ன சின்ன காரியங்களில் வெற்றியை காண்போம், சின்ன சின்ன காரியங்களில் நம் முழுமையாக கவனம் வைப்போம், சின்ன சின்ன விஷயங்களில் நாம் சிறப்பாக செய்வோம். எனக்கெல்லாம் அதெல்லாம் அவங்களாம் செய்கிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த பட்டம் கிடச்சிருச்சுலா, அவருக்கு தான் அந்த பட்டம் கிடச்சி, அவங்களுக்கு தான் அந்த பொசிஷன் கிடச்சிருச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லையே. யார் சொல்லுது உங்களுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு?
யார் சொல்றது உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு? நம்ம எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நம் பயன்படுத்த அஞ்சுகின்றோம். ஏனென்றால் நம்மளுடைய கண்ணோட்டம் எல்லாம் நானும் முன்னுக்கு நிற்கணும், எனக்கு எல்லா வலிமையும் கிடைக்கணும், எனக்கு எல்லா பதவியும் கொடுக்கணும், எனக்கு தான் இது வேணும் என்று நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் என்றால் ஒன்றுமே நடக்காது. கொடுத்ததை சிறப்பாக அமைதியாக பொறுமையாக செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நிறையா சொல்லுகின்றேன், நிறையா சொல்ல முடியும். நான் வந்து எதிர்பார்க்கல, கடவுள் வந்து என்னைய அந்த பொருளாதார உலகத்தில் அவ்வளோ உயர்த்தினார் என்னைய கடவுள். ஆனால் எப்படி அந்த அளவுக்கு போனேன்னு என்னையே தெரியல. ஆனால் நான் வந்து குரு மடத்தில் இந்த வழி ஒரு பேச்சுலர்ஸ் தான் இருந்துச்சு, பேச்சுலர்ஸ் ஆஃப் தியாலஜி, தமிழில் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்து இந்த நாட்டில் வேலை கொடுக்க மாட்டான். ஆனால் எனக்கு வேலை கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மேல் படிப்பு இன்னும் போனேன், பல்கலைக்கழகம் வரைக்கும் படிக்க போயிட்டு விரை உரையாளராக இருந்தேன். எப்படி போனேன் நான், என்னை அறியாமல் போனேன்னு. அப்புறம் திருப்பி வந்து குருவானவர் வந்து ஃபாதர் ஜார்ஜ் என்னுடைய ரொம்ப சிறு வயசு என்னுடைய நான் குரு படத்தில் படிக்கும் பொழுது குரு படத்தில் டிக்கன் ஆகிட்டோன்னு அவர் இன்னும் படிச்சுக்கிட்டு இருந்தார், படிக்கக்கூட இல்லை போகலை. ஆனால் அவர் குரு பட்டம் எடுத்து என்னுடைய பாரிஸ் பீசா வந்து நான் அவருக்கு அசிஸ்டனாக வந்தேன். ஆனால் அந்த அசிஸ்டனாக வரும்பொழுது எனக்கு அச்சம் கூச்சம் வெக்கம் ஒன்றும் இல்லை. கடவுள் உங்களை உயர்த்துவார். ஏன் அது இல்லை தெரியுமா? நான் இந்த கடுகு போல இருக்க வேண்டும், நான் தாழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் பணிவாக இருக்க வேண்டும். ஆனால் அவர் எப்பொழுதுமே என்னை பார்த்து ரொம்ப மரியாதையாக பேசுவார்ன்ட்டு, அது செய் இது செய் சொல்ல மாட்டார், ஃபாதர் உங்களால் இது முடியுமான்னு கேட்பார். நாங்கள் ரெண்டு பேரும் அந்த நட்பு உள்ளவர்கள். ஸோ அதனால் அன்பார்ந்தவர்களே, இதை நம்ம உணர்வோம். என்ன கிடைச்சாலும் அது நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிருந்து செய்வோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவார், நீங்கள் பிரகாசிக்க செய்வார். ஹி வில் மேக் யூ ஷைன், ஹி வில் மேக் யூ அ ஸ்டார், ஹி வில் மேக் யூ ஸோ கிரேட், ஹி வில் மேக் யூ ஸோ வண்டர்ஃபுல். உங்களை அறியாமையே அவர் உயர்த்துவார் உங்களை. நீங்கள் போகும் இடமா, எங்களுக்கு நான் போகாத இடம்லாம் போயிருக்கிறேன், அழைப்பு கொடுக்காத இடம்லாம் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. எப்படி வருது என்ன அறியாமைய? தாழ்ச்சி ஆரம்பிங்க, கடுகளவு ஆரம்பிங்க. இன்றைக்கு ஒரு ஜாமால செய்ய முடியாதுனாலும் 10 மணி செய்யுங்க. கடவுளை ஒரு நாள் முழுதும் நினைக்க முடியாதுனாலும் ஒரு 5 நிமிஷம் நினைங்க. தியானம் 1 மணி நேரம் தியானம் பண்ண முடியாதுனாலும் 5 நிமிஷம் ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், அவர் உயர்த்து கொண்டே இருப்பார். அவர் உயர்த்தும் பொழுது நம்ம மனசை என்ன சொல்கிறான்னு நம்மளுக்கு அக்கறையே வேணாங்க, மனசை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவன் வாயிலேருந்து விஷம் வரும் சில வாயில் இருந்து. ஆனால் இறைவன் வாயிலேருந்து கனி தான் வரும், இறைவன் வாயிலிருந்து தேன் தான் வரும். என்னென்றால் அவர் அன்பு நிறைந்தவர். உங்கள் வாயிலிருந்து தேனும் வரட்டும், பாலும் வரட்டும், மற்றவங்களை வாழ்க்கையை உயர்த்த முயற்சி செய்வோம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.